கைஸ் காலங்காத்தால நிறைய ஃபோன் கால் வந்துச்சு. நைட்டு நிறையவே கால் பண்ணுங்க, நல்லா தூங்கிட்டேன், நல்லா ரேங்க் ஃபிக்ஸையும் பண்ணலையே, அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி போட்டேன். சரி, எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன இவ்வளோ பேர் கால் பண்ணிக்காங்க, மெசேஜ் வேறு பண்ணிக்காங்க, ஃபோட்டோ அனுப்பிட்டேன், லோடு வேறு ஆகலை எப்படி இருந்தனால. சரி ப்ரோ, அப்புறம் பார்த்தேன் ப்ரோ பிளேஸ்மெண்ட்டை பாருங்க, நான் பிளேஸ்மெண்ட் பார்த்தேன், பாயிண்ட்லாம் அப்படி தானே இருக்குது. எதுன்னு சொன்னேன் பார்த்தா, கடத்தில் பார்த்தா இடத்துல வந்து நான் 19 கடந்தேன். திடீர்னு காலகட்டத்தில் ஒரே ஷாக்கு, என்னென்னா பார்த்தீங்கன்னா டாப் 10 கொண்டு தூக்கி விட்டுருச்சு. ஷாக் ஆகிட்டேன், இப்போ டாப் 10 வந்தால் எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு கனவாக தான் பார்த்தா கனவு இல்லை. கடத்தில் பார்த்தா கிழிச்சு போட்டிருக்காங்க போல், அவங்களை ஃபுல்லாக கண்ணாக்கறேன் இந்த அப்டேட்டில் வெளியிட்டாங்க போல். ஏதோ ஒன்று அவங்க எடுக்கிற சாதகம் நமக்கு நமக்கு இது பார்த்தே இருக்குது. பார்த்தா நல்லா டாப் 10 வந்தாலே ஒன்றும் பண்ணவும் இல்லை. அத்தி நம்ம மிஸ் பண்ணால் போக முடியாது, வந்து இதிலே கிடச்சிருச்சு டாப் 10 போயான்னு சொல்லிட்டு ஹாப்பி. என்ன சொன்னால் ஹாப்பியெல்லாம் அவர் ஆடக்கூடாது, திடீர்னு இவங்க ரெட் கன் விட்டாலும் விடுவாங்க, கிழிச்சு காண போனாங்க, ஏன்னா திடீர்னு உள்ளே வரக்கூட சான்ஸ் இருக்குது. வந்தேன்னா ஆனதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், அதனால் மூட்டு கேம்புக்கில் வந்துடுறேன். கைஸ் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்ன சொன்னச்சுங்க, அப்டேட் விளாண்ட ஃபஸ்ட் மேட்ச் இதுதான் கைஸ் சொதப்பு சொதம் சொதப்பு எடுத்துருச்சு. ஆனால் 3 அவங்க கேம் ப்ளே பண்ணலையே, நேற்று ஃபுல்லாக கேம் ப்ளே பண்ணல, நேற்று கொஞ்சம் 2 அப்டேட்டில் ஒரு 3 மேட்ச் போட்டேன், அது ரொம்ப பண்ணல, அதனாலேயே கை வரல என்னென்னதெல்லாம் சொதப்பிடுச்சு. அதுவும் அப்டேட்டில் நிறைய இது மாற்றிருக்காங்களா. நான் வந்து நேற்று போது சிஎஸ் ரேங்கில் கிராண்ட் மாஸ்டர் அடிக்க போகலான்னு சிஎஸ் ரேங்க் புக் பண்ணியிருந்தப்போ நான் அஞ்சு மேட்ச் போட்டேன், செட் ஆகலை. அப்படி ஆப்பில் போய் படுத்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி தான் நான் கேமுக்குள்ளே வந்தேன், காலங்காத்தால் வந்தேன். கேமில் என்னென்னமெல்லாம் மாறி இருக்காது, என்னென்னமெல்லாம் மாறி இருக்கு, ரொம்ப மிஸ்கன் முடித்தா ஏற்றா மழை வெயுங்கிறாங்க. பார்த்தா ஏற்றா அங்கங்கேயும் அவ்வளோ ஏற்றா விழுந்து கிடக்கு, எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த அப்டேட்டு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் என்ன சொல்கிறது, எனக்கு ப்ளே பண்ணுற மைண்ட் வரல. சரி டாப் 10 பார்த்தாலே கொஞ்சம் ப்ளே பண்ணலாம்னு தோணுச்சு எனக்கு, அதான் இப்போ புஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நானும் டாப் 10 மெயின் படம் பார்த்துருக்கேன். இது நமக்கு டாப் 10 போனதே நான் சொன்னது, டாப் 3 போனான்னு ஃபஸ்ட்டு பேசினேன், அப்போதைக்கு ஆள் இல்லை. இப்போ ஒரு தாள் புஷ் பண்ணி இப்போ டாப் 10 வந்துச்சு. இது பக்கில் மேலே வந்து என்னென்னு சொல்லாதீங்க, அவன் கிளிச்சு போட்டு அவங்க ஷார்ட்கட்டில் வந்து என் பிளேஸ்மெண்ட்டை பிடிச்சிருந்தாங்க. சரி, அது எப்படியோ நமக்கே பங்கிருச்சு. ஓகே, நம்ம கஷ்டப்பட்டது வந்து நமக்கு கஷ்டப்படாது, ஏதோ உட முடியாமல் போனதுக்கு கஷ்டப்பட்டு புஷ் பண்ணதுக்கு எப்படி டாப் 10 கொண்டே விட்டுருச்சு, அதே போதும் நமக்கு டாப் 10 ரீச் பண்ணியாச்சு. சரி வாங்க நம்ம கேம் ப்ளே பார்ப்போமா. கேம் ப்ளே பாருங்கள், இதே என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச், நெக்ஸ்ட் டைம் எனக்கு வந்துச்சு. பார்த்தா எனக்கு கையை செட் ஆகலை, செத்து செத்து வாழ்ந்துட்டு தான் லாபியும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. அவ்வளோ காலம் பிளேயர்லாம் இல்லை, மீடியம் பிளேயர் தான் வந்தாங்க. இருந்தாலும் இப்போ என்ன போட்டு உரிச்சு எடுத்துட்டாங்க, என்ன டீம் எல்லாரையும் உரிச்சு எடுத்துட்டேன், எல்லாருக்குமே ஒழுங்காக விளாடல. என்ன பண்ணுறது தெரியல, அப்புறம் இந்த அப்டேட் வரது ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லிட்டனால எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கும். சரி, நானும் ஒரு ஃபஸ்ட் மேட்ச், மார்னிங் ஃபஸ்ட் மேட்ச், அதனால் கையை எப்படி தான் நடிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் போக மேட்ச் கொஞ்சம் செட் ஆகி அப்புறம் ஒரு மேட்ச் 10 பண்ணி நடிச்சு போ வந்துருச்சு கை. ஃபஸ்ட் மேட்ச்னால கொஞ்சம் ஜர்க் ஆகிடுச்சு, நானே ஷாக் ஆகிட்டேன், என்னோட இந்த மாதிரிலாம் விளாட மாட்டேன்னா இப்போ நடந்துருக்கணும். இந்த மேட்ச் பாருங்கள், ஸ்டார்டிங்கிலே எடுத்த உடனே பேரா சுட்டு வந்த உடனே ஒரு பேரா வேல் எடுத்து ஒரு 100 ஸ்குவாட் வந்துச்சு. அவங்க 3 பேரை கில் பண்ணேன், ஒருத்தனை விரட்டி போனேன், விரட்டி போகும்போது இன்னொரு ஸ்குவாட் வந்து என்னை அடிச்சிட்டாங்க. அப்போவே அப்போ சக ஆரம்பித்தாங்க, சாமி எல்லா சொல்ல செத்து செத்து டோக்கன் செத்து 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 ஈலாய் வந்துட்டேன். வந்து பார்த்தா டீம்மேட் ஜோன் திரைக்கு வேறு பவர் அப்பெல்லாம் ஒரு மார்க்க மாட்டாங்களா, மெடிக்கணும் போது ஜோன் திரைக்கு வந்து பணம் இருக்கலாம், ஏதோ பண்ணுவாய் பார்த்துக்கலாம், ஸ்குவாட் இருந்தால் ரட்டாக கிடைக்கலாம். அப்போ ஸ்குவாட் இல்லை, அதனால் முடிஞ்சாலும் ஜோன் திரை பண்ண முடிஞ்சாலும் பண்ணு இருக்கிற முடிஞ்சுட்டு அவரும் பண்ணிக்கிட்டு இருந்தாப்பில். சரி பார்த்தா அவரும் ஜோன் வந்து வந்துட்டாப்பில் ஈல் பண்ண சான்ஸ் கிடையாது, ஏன்னா டோக்கன்லாம் இருக்குது, டோக்கனு 2 டோக்கனை பண்ணுறதெல்லாம் இப்போ 3 டோக்கன் ஆகிட்டாங்க. அதுவும் ஒவ்வொரு மிஷன் முடிச்சா ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் தரேன், இவ்வளோ ஒரு மிஷன் பிடிச்சா வெண்டிங் மிஷன் அதெல்லாம் பாதி விலைக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு க்ரோஸ் எக்ஸ்ட்ரா 2 டோக்கனுக்கு கொடுத்தா எல்லோரும் பொருட்கள்லாம். சரி புது புது மிஷன் அப்படியே நல்லா இருந்தது பார்த்தா ப்ரோ டேமேஜ் கொடுத்து சொல்லிட்டு வந்தாப்பில் அவர் பார்த்தா லேண்ட் மேனை வச்சுட்டு நாக் ஆகலை, ஏன் வெஸ்ட்டு அவர் எக்யூப் ஆகிடுச்சு. சரி பிளாஸ்டில் போட்டதுன்னா பிளாஸ்டில் தூக்கி கிணமிக்க போகிறாங்க, வெளியே போட்டாப்பில் ஈல் டேமேஜ் இந்த மாதிரி எடுக்கணும் போச்சு. நான் எடுத்துருந்தேன் இந்த இடத்துக்கு எனக்கு ஒரு 6 வந்திருக்கும், 6 வெஸ்ட் ஆகிச்சு. எப்படிங்க அப்புறம் பார்த்தா அவர் கீழே குச்சு நாக்காச்சு வைக்கிறேன், கொஞ்சம் படிக்கட்டில் போய் ஊந்து ஊந்து வந்துருந்துருக்கான், ஆனால் பார்க்கவே இல்லை. அப்புறம் இருந்துச்சு, அப்புறம் அவனே பிடிச்சி அழுத்தி விட்டு பார்த்தா லூட்லாம் நல்லா பங்கமாக இருந்துச்சு, எம்டனு க்ரோஸா எக்ஸலாக இருந்துச்சு. சரி நாக் டைம் தான் எடுக்க முடியல, ட்ரீட்மெண்ட் வச்சு அழைக்கலாம் பார்த்தா அவராக மடிக்கல் கொடுக்கலாப்பில். சரி எப்படியே பார்த்து போச்சு, ஏர்மா என்னன்னு கூட தெரியலை. சரி இங்கே வந்து 2 உள்ளே எடுக்கிறேன், நானும் அவங்க பிடிச்ச பார்த்தா நல்லா டேமேஜ் கொடுத்தா நான் நாக் ஆகிட்டேன். இன்னொருத்தர் இருந்தால் நானும் அவனை பிடிச்ச அழுத்தலாமத்துக்குமே மண்டே காட்டே மாட்டேன்டா, பார்த்தா 2 இருக்காங்க அந்த கிள்ளையும் ஈல் பண்ணிட்டாங்க, ரெட்டாட் கடிச்சு கரெக்டாக 2 பேருமே வாழ் போட்டாங்க. சரி டோக்கான டீம் டீல் பண்ணலாம் பார்த்தா டீம் எடுத்து கில் பண்ண டேஞ்சு சொல்லியிருந்தாங்க. சரி நானும் ஈல் பண்ணி ஓட்டேன், சரி இரு இந்த மச்சு கிடைக்கட்டும் நமக்கு பண்ணதுக்கு வேறு என்ன, நாக் டேமேஜ் எதுவுமே எடுக்கல, ஈல் டேமேஜ் வச்சு எடுத்துன்னு சொல்லிட்டு நான் ஒன்று போயிட்டேன். ரெண்டு மீது போனால் இங்கே எனக்கு சரியான ஒரு பல்ப் வாங்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்க என்ன நடக்கும் பாருங்கள். டோக்கன் ரேப் பண்ணுற டக்குன்னு டச் பண்ணனா, சும்மா டச் பண்ணாலே போதும், ரெண்டு வரையும் ஒரே டயத்தில் ரேப் பண்ணுற மாதிரி ஆஃபர் காமிக்குது. நான் என்ன இன்னொரு ஆள் ஈல் பண்ண வச்சுருக்கேன் ப்ரோ,
அது ரெண்டு பேரும் எனக்கு ஒரே நேரத்தில் ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாக்காது எனக்கு. இந்த வரப்பெல்லாம் வச்சுருக்கேன் முன்னால் கரெக்டாக வெண்டி மிஷினை டச் பண்ணுவோம், கரெக்டாக இனிமேல் அடிச்சுறேன். அந்த மாதிரிலாம் நிறைய பல்ப் வாங்கியிருப்பீங்க, நானும் வாங்கியிருக்கேன். இனி இந்த அப்டேட்ல அந்த மாதிரிலாம் தேவைப்படல. நம்ம ரிவே தொட்டாலே போதும், வெண்டி மிஷின் ஓப்பன் பண்ணி ரிவே தொட்டாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிவே ஆகிருது. நம்ம யார் ரிவே பண்ணிடலாமல் சரி, நானும் இங்கே வந்து அடிக்கலாம் பார்த்துருந்த மாதிரி ஒருத்தர் அடிச்சு டேமேஜ் கொடுத்த மாதிரி உனக்கு வந்து அழுத்தே விட்டான். சரி, இவன் அடிச்சு பாம்பு எடுத்து ஈல்டு வந்து இந்த லாஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா வந்து அடுத்து கடுப்பாயிருச்சு எனக்கு. கடை போங்கிறாங்கட்டு கிலோ ஒரு 4 கிலோ 5 கிலோ நம்ம பண்ணியிருந்தேன், அதுவும் போச்சு. சரி விடுங்க, மேட்ச் ஏதோ ப்ரெஸ் ஆகும் நான் நினச்சிக்கினேன், ஒரு 10 தான் ப்ரெஸ் ஆகும் அப்படி தான் நான் நினச்சிக்கினேன். இவர் பாருங்க, இவர் லூட் அடிக்கணும்னு ஜோனுக்குள்ள எழும்பிடாதா போல. அப்புறம் அப்படியே எங்களோட அழுத்து இழுத்து இந்த மேட்ச் நாங்கள் எப்படியும் போய் அடிச்சிருவோம். இப்போ 65,000 பாயிண்ட் ரீச் பண்ணிட்டேங்க கார்ஸ், இப்போ 65,000 பாயிண்ட் ரீச் பண்ணி 65,130 பாயிண்ட் அந்த கேப்பில் தான் வீடு தக்கப்படணும் வந்திருக்கேன். இப்போ ஓரளவு பேக் டு புசின்லாம் சொல்ல மாட்டேன், நம்ம டாப் 10 அப்படியே டாப் 10 ஏறோம். ஏன்னா டாப் 9 வந்து 3000 பாயிண்ட் இருக்குது. நமக்கு இதே ஆள் இல்லை, ஒரு நம்ம ஒத்தால புஷ் பண்ணவும் கடுப்பாக இருக்குது எனக்கு, ஒரு ஆளை புஷ் பண்ணவும். அதனால் நான் புஷ் பண்ணேன், ஒரு நாளைக்கு 1,000 பாயிண்ட் ஏற்றி அந்த டாப் 10 பொசிஷனை மட்டும் அப்படியே தக்க வச்சுருக்க பாரு. அப்படியே நமக்கு இந்த டாப் 10 போதும், அதிகமாக ஆசைப்படக்கூடாது. நம்ம இருக்க நினைக்கி டாப் 10 போதும், இவ்வளோ தூரம் வந்துக்காது. டாப் 10 2 தமிழ் பிளேயர் இருக்கும், அதுவே போதும். சரி, அடுத்து என்ன போய் அடித்தாச்சு. அடுத்து என்ன இன்றைக்கி வீடியோலாம் சிங்கிள் டேக்கில் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து நிறையா தூரம் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டு விட்டு தான் பேசியிருக்கேன். ப்ரெஸ்ஸார கூட ஒரு மாதிரியாக காமிக்குதுங்க பாருங்களேன், நல்லா அப்படி ஃபுல்லாக காமிக்கும். இதில் இந்த மாதிரி காமிக்குது காய்ஸ், பழைய வீடியோலாம் கிடக்கு, கொஞ்சம் நல்ல வீடியோ, அதை அப்டேட்டுக்கு முன்னாடி வந்தது. அந்த வீடியோ அப்லோட் பண்ணணுமா என்ன பண்ணிக்கிற கமெண்ட் பண்ணுங்கள், அது நல்ல மேட்ச் தான். ஆனால் அந்த வீடியோ அப்லோட் பண்ணால் நீங்கள் பழைய வீடியோ தூக்கி பற்றி சொல்லுவீங்க, அது இருக்குது அப்டேட்டுக்கு. ரொம்ப பழைய வீடியோலாம் இல்லை, அந்த பாயிண்ட் எடுத்தால் தான், 64 பாயிண்ட் எடுத்தால் தான் பரவாயில்ல, அந்த 1,000 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான். அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கவனம் பண்ணுங்கள். அடுத்து இந்த மேட்சும் ஒரு இந்த மேட்ச் காய்ஸ், இது 2 மேட்ச். இந்த மேட்சும் கொஞ்சம் ஜர்க்கதே அடிச்சு தப்பி தவிர்த்து இந்த மேட்ச்லாம் காய்ஸ் டீம் மேட் ஹீல் பண்ண பார்த்தா பார்த்தா எல்லா பக்கம் ஏட்ராப். இதெல்லாம் சொன்னாங்க ப்ரோ, ஏட்ரா ஒரு மிஸ் கன் முடிச்சா ஏட்ராப் மழை பெய்யும்னு சொன்னால் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஏட்ராப் இருந்துச்சு. இது வேறு அந்த குளோவால் போகிறதெல்லாம் நான் ரெண்டு ஸ்லாட் தான் நான் யூஸ் பண்ணுவேன், பார்த்தா கீழே டச் பண்ணால் மேலே ஆட்டோமேட்டிக் டச் ஆகுது. இதுதான் எனக்கு கொஞ்சம் காண்டாக இருக்குது. அர்ஜென்ட்டுக்கு ஏதாச்சும் ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த டிக்கு டச் ஆனிச்சுன்னா போச்சு, அஞ்சு டிக்கு அது ஒட்டிக்கு நிற்கிதா, எனக்கு இதே செட் ஆகும். அது இது ஏதாச்சும் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆஃப் தான் தெரியல, இதை ரைட் சைடில் மூவ் பண்ண முடியுமா என்னென்னு தெரியலை. போய் சென்னை சிலையை மாற்றி பார்க்கணும் கேமுக்குள்ளே போயிட்டு. இந்த இடத்துலனா அலை வந்து இது நல்ல பிளேயர் லாபி தான், பாட்டில் ஆப்பினாலும் நல்ல பிளேயர் லாபி தான். சரி, நானும் பேச முடியலான்னு முடியல் பண்ணியாச்சு, ஓரளவு பல டேமேஜ் பண்ணியிருக்கோம். அதனால் பொறுமையாக ஆடி மேட்ச் பூயாச்சு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு லூட்லாம் பக்காவாக இருந்துச்சு, ரோஸ் எக்ஸ்பீரியன்ஸாக அது அதுவே போதும். ஏன்னா வெஸ்ட்டு பல்காக போடுவோம், அதனால் தாம்சன் வச்சு அடித்தா நம்ம கொஞ்சம் பயம் இல்லாமல் ஆடலாம். சரி, நான் இங்கேருந்து ரொம்ப நேரமாக இருந்துக்கிட்டே இருந்தேன், கில் அடிக்கலாமா இல்லை உள்ள ரஷ் போனாமா இல்லை அவசரப்பட்டு ரஷ் பண்ணிட்டு அவுட் ஆகிறோமேன்னு சொல்லிட்டு அந்த பதட்டம் வேறு இருந்துச்சு. என்ன காலங்காலத்தில் வேணாம், காலங்காலத்தில் பாட்டாப்பையும் கொடுப்பாங்க என்னென்னு தெரியல. இந்த மேட்ச் நல்ல பிளேயர் கொடுத்துட்டாங்க, இந்த மேட்ச் அது அதே கே தான் குவாடை வைப்பாக முடியாது. சோலோ சரியாக பண்ணி என்கிட்ட ஹீல் பண்ணிட்டா அப்படி இந்த மேட்ச் எப்படியும் ஒரு 50-60 மைனஸ் 1 மேட்ச் தான். எங்கிட்ட சோலோ சரியாக பண்ணி ஹீல் பண்ணிட்டாங்க, ஹீல் பண்ணிட்டு அவர் டெத் ஆகிட்டார், அந்த 2 அவர் டெத் ஆகிட்டார். சரி, நானும் இங்கே வந்துட்டு பார்த்துட்டே இருந்தேன், நான் யோசிச்சிட்டேன் ரஷ் பண்ணவும் வேணாமா, நான் நினச்சேன் நான் ரொம்ப ரஷ் பண்ணிப்பேன், அந்த வால் இருக்குது லான்ச் பேட் போட்டு ரஷ் பண்ணிப்பேன் நான் பார்த்துருந்தேன். சரி, ஜோன் இருக்குது, அலைவு இருக்குது, அலைவு பாருங்க இந்த பாருங்க 4 ஜோனில் பாருங்க 22 அலைவு இருக்குது. சரி, நம்ம என்னத்தை ரஷ் பண்ணிக்கிட்டு பொறுமையாக கொஞ்சம் ஆடுவோம்னு சொல்லிட்டு நானும் இங்கேருந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா அலைவு இருக்கிறக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சா சரி இதுக்கு மேலே நம்ம கில்லு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் கிளடிக்கு போவேன் பாருங்க. ஆனால் செம்ம பல்ப் வாங்க நான் முடிஞ்சது பொறுமையாக இருந்தால் கூட நான் கில்லு அடிச்சிருப்பேன். இதில் என்ன குழம்பு எனவும் இந்த பக்கம் எவனுமே இல்லை, எல்லாருமே அந்த பக்கம் ஜோனை விட்டுதான் வந்துக்கிட்டுருக்காங்க. நான் தான் லூஸ் மாதிரி இந்த பக்கம் நின்றுக்கிட்டு பொறுமையாக போக சொல்லிட்டு நான் கில்லை போல மிஸ் பண்ணிட்டேன். சரி, என்னடா பண்ணது, நான் மறிகிட்டு தான் இருந்தேன் போகலாமா, இது என்னடா யோசிச்சுட்டு தான் இருந்தேன், என்ன ரசம் பண்ணுவோமா வேணாமா தான். அப்புறம் அலைவு குறைஞ்சோனே இல்லை கில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆகா இதுக்கு மேலே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அங்கே ஜோனை விட்டு தானே இருப்பாங்க, அங்கே அடிக்கலாம் நானும் போயிட்டேன். பார்த்தா லான்ச் பேட் இருந்துச்சு, லான்ச் பேட் இருந்துச்சு, இப்போ பார்த்தா ஒரு பல்பு மட்டும் பாருங்க, லான்ச் பேட் இருந்துச்சா. சரி, பிடிச்சி மேலே போயிடலாந்தே பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க. லான்ச் பேட் போடும்போது பவர் அப்படிலாம் குறைச்சி கொடுத்துருவாங்க, டம்புடும் அடிச்சு பாருங்களேன். இப்போ போட்டாட்டேனா கடனு மேலே வைக்கலாம் மாதிரி மாதிரி அடிச்சு போகிறப்பெல்லாம் குறைச்சினாங்க, அவுட்டாக நினச்சா கரெக்டாக 6 சிப்பில் எப்படி போடச்சுக்கிட்டேன். அப்புறம் வாழை போட்டு சூப்பர் மட்டை போட்டு நல்லா ஹெல்த் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக போட்டேன். இப்போ நான் கீழே குதிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா எனிமே எவனுமே காணும், எல்லாரும் கிலோமீட்டர் ஆறாங்க, நாங்கள் 3 இருக்கணும், 5 தான் இருக்காங்க, எப்படியாச்சும் அடிச்சுன்னு சொல்லிட்டு நானும் இப்படி ஓட்டேன்னு பார்த்தா சரி கீழே
குச்சிடுவான். எவனும் இருக்க மாட்டேன், கரெக்டாக குதிச்சேன் பாருங்க, முன்னாடி ஓடிட்டு இருக்கான். க்ரோஸாக்கு பதிலாக தாம்சன் மாட்டிக்கிச்சு, அவன் பவரை பாதி பவரம் ஆல்ரெடி குதிச்சு பாதி பவர் தான் இருக்குது. சரி பார்த்தா எனக்கு ஒத்த வாழ் தான் இருந்துச்சு, நான் கரெக்டாக வாழ்வது இந்த சின்ன கேப் இருந்துச்சு பாருங்க, அதில் என்னை அடிச்சு விட்டான். டேமேஜும் கொடுக்கல, வெறும் 22 டேமேஜ் தான் கொடுத்தேன். இவனை தான் நான் அடித்த 3 கில்லு அடிச்சல, 3 கில்லு 2 கில்லு நான் இவனை தான் அடித்தேன். டீம் சத்தியில் அடித்த 3 கில்லு 2 கில்லு இவனை தான் அடித்தேன். கடத்தில் என்ன வந்து அவன் வந்து இது வாங்கி எடுத்துட்டேன். அப்புறம் எப்படி டீம் அடிச்சு மேட்ச் எப்படி நாங்கள் போயா அடிச்சு வருவோம். காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா பார்க்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம இப்போ வந்து டாப் 10 ரீச் பண்ணியாச்சு, பண்ணிட்டோம் டாப் 10. ஓகே இதே போதும், நீங்கள் ரீஜனில் சும்மா ஸ்கோர் பார்த்தாலும் டாப் 10 கிடப்பேன். முடிஞ்சது வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம 22K போகணும், இன்னும் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. முடிஞ்சது சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த 50K அதாவது 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அடுத்த நம்ம எல்லா சீசன் ரீஜன் புஷ் பண்ணுவோம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஓகேவா, அடுத்த இதை நான் யோசிச்சிருக்கேன், நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒத்தால புஷ் பண்ணலாம். ஏன்னா ஒரு நான் பசங்க முடிவு பண்ணுவேன், நம்ம ரீஜன் புஷ் பண்ணலாம் அப்படி ஒத்தால புஷ் பண்ண போனால் பார்த்தா திடீர் நான் ரீஜனில் என்ட்ரி ஆயிடுவேனா, அப்புறம் ரீஜன் பிளேஸ்மெண்ட் இறங்கி எனக்கு மனசே வராது. அதனால் ஆளை பிடிச்சி போட்டு வச்சு பண்ணலான்னு பார்த்துட்டுருக்கேன். பார்ப்போம் இந்த சீசன் எந்த மாதிரி நடக்குதுன்னு. இந்த சீசனே நான் ஒரு ஆளை புஷ் பண்ண நிலமை தான் இருந்தேன், ஆனால் எனக்கு ரீஜன் விட்டு இறங்க மனசு வரலையா, அதனால் ஆள் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா இப்போ ஆள் இல்லை. இப்போ இருந்தாலும் ஒத்தால புஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 12 ஸ்குவாடாக இருக்கு பாருங்க.